வணக்கம் வந்து நம்ம என் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் முக்தி பேர் பெற வேண்டும் பிறவான் நிலை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எண்ணற்ற முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணிகிட்டே இருக்கீங்க அதற்கு வந்து நிறைய மூச்சு பயிற்சியாகட்டும் யோக பயிற்சியாகட்டும் எங்கெங்கேயோ போகிறீங்க பொருள் செலவு உடல் வருத்தி மனம் வருத்தி கால விரயத்தின் பேரில் என்னென்னமோ பண்ணினாலும் பலன் அப்படிங்கிறது கிடச்சிதான்னு கேட்டால் பெருசாக எந்த விதமான ஒரு பலனும் நமக்கு வந்து அடைஞ்ச மாதிரி காணும் காலம் கழிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கே தவிர மனதில் அது ஒரு ஆறா தழும்பாக இருந்துக்கிட்டே இருக்கத்தான் செய்யுது ஏன்னு என்றைக்கே அது யோசிச்சுருக்கீங்களா இது ஏன் எனக்கு வந்து வேலை செய்ய மாட்டேங்குது பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்களே ஏதோ அவர்கள் வந்து தனியாக இதற்குன்னே ஒரு பிறப்பெடுத்து வந்த மாதிரி இருக்கே ஏன் நம்மளால் அது முடியல அப்படிங்கிறத என்றைக்காவது அது யோசிச்சுருக்கீங்களா ஒரு வேலை யோசிச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு அதற்குண்டான பதிலாக இருக்கும் இப்பிறப்பிலேயே நீங்கள் விருப்பப்பட்ட முக்தி பெயரும் பிறவானிலையும் அடைஞ்சிட முடியும் அப்படியே ட்ராயிங் சமாதி நிலைக்கு போக முடியும் முடியாதுன்னு கிடையவே கிடையாது ஆனால் நம்மளுடைய பெரியவர்கள் உண்மை ஞானிகள் தெளிந்து உணர்ந்தவர்கள் நமக்கு ஒரு வரையறை போட்டு கொடுத்துருக்காங்க அதன்படி பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மாலும் இப்பிறவிதனே நம்மால் முக்தி பெயர் அப்படிங்கிறதுக்கு போக முடியும் என்னென்னு அப்படி பார்த்துட்டே வந்துடுமா இதற்கு பேர் என்ன கலெக்டிவ் நேம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் அட்டாங்க யோகம் அப்படின்னு பேர் தமிழில் இதற்கு பேர் அட்டாங்க யோகம் சமஸ்கிருதத்தில் இதையே அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லை சமஸ்கிருதத்தில் பதஞ்சலியர் எழுதுன யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்குது தமிழில் மூலர்வரான் தொடங்கி அநேக சித்தர்கள் எல்லாருமே அதை பற்றி பேசியிருக்காங்க ஸோ யாரும் எந்த வகையிலையும் மொழியில் வந்து அவங்க முன்னாடி இவங்க பின்னாடின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா பதஞ்சலியரும் திருமூலரும் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லி திருமூலரே எழுதியிருக்கார் நந்திகள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மற்றும் தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றவர் என்னோடு என்பரும் மாமை எட்டு பேர் கிளாஸ்மேட்டு சரிங்களா ஸோ அதனால் இருவரும் வந்து சமகாலத்தவர்களே இருவரும் ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் தமிழ் ஆர்வம் கொண்டவர்கள் ஸோ எல்லாம் வந்து யார் முன்னாடி வந்தது நான் தான் முன்னாடி வந்தேன்னு சண்டை போடணுன்னு அவசியம் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா மேட்ரு ஒன்று தான் சொன்ன ஆளுக்கு உண்டான பேர் தான் வித்தியாசமே தவிர கண்டென்ட் ஒன்று தான் அதனால கண்டென்ட் மட்டும் பண்ணுவோம் முன்னேறுவதற்கு அதுதான் சிறந்தது தேவை ரைட் வருவோம் அட்டாங்க யோகம் சரிங்களா முதல்ல எட்டுன்னு அர்த்தம் எட்டு படிநிலைகள் உண்டு இதை நீங்கள் வந்து படிநிலையாக எடுத்துக்க கூடாது முன்னாடி சொல்றேன் கேளுங்க படிநிலையாக எடுத்துக்க கூடாது இது ஒரு வாழ்வு நடக்கக்கூடிய மாறுதல்னு எடுத்துக்கணும் இப்போ ஒரு எட்டு மாச குழந்தை ஒரு வயசாகுது அது கொஞ்சம் அப்படியே தத்து புத்துன்னு நடக்க ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டு வார்த்தை பேச ஆரம்பிக்குது அப்படியே ரெண்டு வயசு மூணு வயசுங்கும் போது இயல்பாக அதற்கு உண்டான ஒரு சில மாறுதல் வந்துட்டு இருக்கும் இது நீங்கள் இந்த படிக்கட்டு இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் வரைய இருக்க முடியாது இல்லையா இயல்பாக அதனோடு நடக்கக்கூடிய மாறுதல்கள் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா இது வந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆனாலும் சரி அந்த ஒரு லைஃப் லைனில் வந்து இயல்பாக மாறுதல்கள் அப்படிங்கிறது வயதிற்கு ஏற்பட பக்குவத்திற்கும் அனுபவத்திற்கும் ஏற்பட இயல்பான மாறுதல் நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த எட்டும் இப்படி தான் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் பெரியவர்கள் இதுனா இது இதுனால் இதுன்னு வகுத்து வச்சுருக்காங்க இதன் வழி போனோம் அப்படின்னு சொன்னால் மாறுதல் இயல்பாக நடக்கும் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கலாம் கேட்கக்கூடாது அது முட்டாள்தனமான ஒரு கேள்வி அப்படி கேட்கக்கூடாது இயல்பான மாறுதல் இது அப்படி நடந்தால் தான் நீங்கள் சரியான பாதையில் பயணிக்கிறீங்கிற அர்த்தம் சரியா இந்த இந்த தெளிவு வந்து நமக்கு இருக்கட்டும் முதல் அட்டாங்க யோகத்துல முதல் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈயமம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பேர் யமம் அப்படிம்பாங்க சமஸ்கிருதத்துல யமா அப்படிம்பாங்க அழகான தமிழ் சொல் ஈயமம் சரிங்களா இஎம்எம் இந்த இஎம்எம் அப்படின்னு சொன்னால் என்னன்னா மன ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வது இவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை மன ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வது அப்படிங்கிறது இஎம்எம் அப்படிங்கிறது திருக்குறள் திருக்குறளில் வந்து வள்ளுவருந்து சொல்கிறார் முப்பத்தி நாலாவது குரல் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது சொல்றாரு மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத் அனைத்திறன் ஆகல நீர பெற அப்படின்ட்டார் மனசு சுத்தமாக இருந்ததுன்னா அதை காட்டில மற்ற வேற அரண் அப்படிங்கிற வேறு எதுவுமே கிடையாது ஊபயம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு எழுந்துருந்துறீங்களா இதெல்லாம் வெறும் நடிப்பு தான் மனசில் அழுக்கு இருந்ததுன்னா இந்த நடிப்புனால பயன் இல்லை ஆனால் மனசு சுத்தமாக இருந்தது நீ வேறு எந்த ஒரு ஆக்ஷனும் காட்டில ஆனால் மனசு சுத்தமாக இருக்குது நீ தான் என் அரனுடையவன் நீதான் ஒழுக்கமான மனுஷன்ட்டார் ஸோ மனசு தான் எல்லாமே இந்த ஈயமம் அப்படிங்கிறது இந்த மனதிற்குண்டான ஒரு காரியத்தை பேசுவதே இந்த ஈயமும்னு சொல்லக்கூடியது அப்போ என்ன சொல்ல போகிறாங்க பொய் சொல்லாத பிறன்மனை நோக்காத கல் உண்ணாத இன்றைக்கி வந்து சாராயமாய் போச்சு அன்றைக்கி கல் தான் சரிங்களா கல் உண்ணாத அடுத்த பொருள் மேலே ஆசைப்படாத உன் புலனை அடக்கி நீ வந்து நிறுத்து இந்த மாதிரி செய்திகள் தான் உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் உன்னால் பிறருக்கு ஒரு காலத்திலும் துன்பம் ஏற்பட்டு விடக்கூடாது அது அப்படி தான் இருக்கணும் முடிஞ்சளவு அதெல்லாம் இந்த இந்த முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் கஷ்டங்க இதெல்லாம் இந்த காலத்தில் மாறி போச்சு அந்த காலத்தில் அது சத்தியமாகவே இருக்கப்பட்டது இந்த காலத்தில் அது கேற்றார் போல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சி அடிங்க இதில் நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் தாங்க அடுத்த இடத்துக்கே போக முடியும் சரிங்களா அந்த சாக்கு சொல்லிக்கிறதெல்லாம் இந்த இடத்துல வேலையே ஆகாது மனமானது முழுமையாக ஒழுக்க நெறியின்படி இருந்தே ஆக வேண்டும் சிறு அளவு கூட சலனப்பட்டுக்கூடாது அடுத்தவனுக்கு அவனுக்கு நடக்குது நமக்கு நடந்தால் அந்த ஒரே இம்மி அளவு கூட அந்த இடத்துல வந்துடக்கூடாது இப்படியெல்லாம் மனம் சலனம் அடையக்கூடிய மனம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆயிரம் வருஷம் உட்கார்ந்து செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்க்கு பெற்றாலும் அதனால் பயனில்லை மனம் அசைந்தால் நீங்கள் என்ன தான் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனால் பயனில்லை ஸோ மனதிலே இருந்து முதல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் சரிங்களா ஈஎமம் இவ்வளோதாங்க இதை தாண்டதுக்கே பலபிறப்பு எடுக்கணும் இஎம்எம் அப்படிங்கிறத கடக்கிறதுக்கே பல பிறப்பு எடுக்கணும் இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள் நேராக போய் ஆசனம் இல்லை வந்து தியானம் தவம் சமாதி நாங்கள் சமாதிக்கு போகிறதுக்கு உண்டான யோக பயிற்சி மேற்கொண்டுக்கிட்டோங்க அதற்கு தீச்சை வாங்கியிருக்கிறோங்க நாங்கள் மந்திரம் சொல்கிறோம் முத்திரை வைக்கிறோம் ஆசனம் போடுறோம் அது நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க ஒரு அரை மணி நேரம் உட்காடுறேங்க ஒரு மணி நேரம் உட்காறங்க அப்படியே சூப்பருங்க அந்த ஒரு வெளிச்சத்தை பார்த்தோங்க நாங்கள் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டோங்க அப்படிங்க இப்படிங்க வெறும் கதையும் கற்பனையே மத்தபடி இதனால் ஒரு பயனும் இல்லை ஒரே பயனும் கிடையாது ஏன் ஈமமே இன்னும் தாண்டல ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் மித்த எல்லாமே பயனற்றது முன்னாடி திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா அரண் எது சத்தியம் அப்படிங்கிறது மனசு சுத்தமாக இருந்தால் சத்தியம் ஸோ இயமம் முதல் ஸ்டேஜ் இப்போ நீங்கள் முடி நான் யாருமே வந்து நீங்கள் நான் எப்படி இருக்கேன் எங்கே இருக்கேன் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுங்க வேலை முடிஞ்சது நான் இயமத்தில் சரியாக ஒழுக்க நெறியின்பால் நான் சரியாக இருக்கிறேன்ண்ணா இவ்வளோதான் இந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கங்க போதும் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டு பதில் சொன்னீங்கன்னா போதும் இயமம் அட்டாங்க யோகத்தில் முதல் படிநிலை இயமம் ஒழுக்கம் அவ்வளோதான் ரெண்டாவது ஒழுக்க நெறியில் ஜெயிச்சிட்டோம் சரிங்களா இப்போ வாழ்வு எப்படி இருக்கும் ஒழுக்கமாக வாழும்போது இப்போ ஒரு மீம் கிரியேட்டராக இருந்தானே இந்த வார்த்தையை கேட்டான்னா சிக்கி சீரழியும் இந்த வாரம் இந்த ஒரு உலகத்தில் அப்படின்னு சொல்லுவான் ஒழுக்க நெறியின்பால் அமைதியான நல்ல ஒழுக்க மனோநிலையில் உள்ளவர்கள் இந்த உள்ளவர்களை இந்த உலகம் எக்காலத்திலும் பாதிப்பு அடைய வைக்க முடியாது என்ன நடந்தாலும் அவன் நிம்மதியாக இருப்பான் நீ என்னை காயப்படுத்துறியா உம் புத்தி அவ்வளோதான் என்ன என்னால் உனக்கு துன்பம் வராது எங்கிட்டிருந்து உனக்கு அன்பு மட்டுமே வரும் இந்த ஒழுக்கத்தோட அவன் இருப்பான் அவன் போல அவன் பார்த்துட்டு அவன் பெசாமல் இருப்பான் அப்படி ஒரு கேரக்டர் உங்க கூட இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது இயமத்தில் ஜெயித்தவன் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது அவங்கள பார்த்தாலே அப்படியே சாந்தமாக இருக்கும் மனோநிலையோ அவங்க பக்கத்தில் இருந்தாலே நமக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களே இதுதான் இயமத்தில் ஜெயித்தவனுடைய ஒரு கடன் சரிங்களா முதல் படி இவ்வளோ தான் ரெண்டாவது நியமம் இந்த நியமம்னா என்ன இப்போ நம்ம ஒழுக்க நெறியோடு வாழ்கிறோம் அடுத்தது இறைனா என்னன்னு ஒரு கேள்வி வருது இந்த இறைனா என்ன நமக்கு முன்னாடி தெரிஞ்சால் கோயிலுக்கு போகிறோம் இறைவனை வந்து சிலை ரூபத்தில் பார்க்குறோம் இன்றைக்கி எல்லாம் போட்டோ வச்சிட்டோம் இல்லையா முதல்ல கோயிலுக்கு போகிறது தான் சத்தியம் அப்படிதான் அதுதான் சரி கோயிலுக்கு போகிற சாமியை பார்க்குறோம் அப்போ இந்த சாமியை பார்த்தோன்னே பக்தி நெறி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது இறைவன் அங்கே இருக்கிறான் இன்பவும் மன தூய்மை இருக்குது இப்போ நான் நியமத்துக்கு வந்துவிட்டேன் ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் நான் முன்னாடி வந்து விட்டுறலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது எட்டாவது படிநிலை வரும்போது முன்னிருக்கக்கூடிய ஏழையும் பின்பற்றிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும் எதையும் உடலாம் முடியாது அந்த நெறியை கடைபிடித்து அதுதான் சொன்னேன் இது வாழ்வினுடைய நெறி நீங்கள் ஸ்டேஜ் ஸ்டேஜெல்லாம் பார்க்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் இங்கே இங்கே ஜெயிச்சு அடுத்ததுக்கு வரும்போது அது கூடவே வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா மன தூய்மையோடு நம்ம இருந்துட்டோம் இது இயமம் பிறகு அடுத்தது நியமம் தெய்வம்னு ஒன்று இருக்குது வழிபாட்டு முறைன்னு ஒன்று இருக்குது அந்த முறையை உணர்ந்து அந்த முறையை செய்வது துதித்து பாடலாம் நீங்கள் அழுது புலம்பலாம் இல்லை நின்றுட்டு இப்படியும் உங்களை மெய் மறந்து நிற்கலாம் விளக்கு பத்து வைங்க ஊதுபத்தி வைங்க பூ கொடுங்க மாலை தொடுங்க உழவாரப்பணி செய்யுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் சரிங்களா பிறருக்கு இன்சொல் சொல்லுங்கள் நாலு பேர்த்துக்கு நீங்கள் நிறைய நூல்கள் படிங்க படிச்சது நாலு பேர்த்துக்கு கற்று கொடுங்க இல்லை பிறர் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு ஒரு உதவி நீங்கள் செய்யுங்க இது போல இறைவன் 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 அந்த மேல் உங்களுக்கு நாட்டம் போயிடுச்சு இதற்கு ஒரு சில வழிமுறைகள் உண்டு அந்த வழிமுறையை பின்பற்ற ஆரம்பிக்கிறீர்கள் உங்களுடைய நாட்டம் இறைவன் மீது போக ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி இயமமாக ஒழுக்கம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நியமத்தில் துன்பம் கிடையாது அப்படியே தானாக அந்த மாறுதல் அப்படிங்கிற நம்மகிட்ட வருது துன்பம் இல்லாது இறை நோக் நோக்கும் இறை நாட்டமும் நம்மகிட்ட வரும் எப்பயும் காலையில் நாலு மணிக்கு நம்ம மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சிடுறேங்க அது இயல்பாக நடக்கும் எனக்கிடவே வேண்டாம் சரிங்களா இது நியமம் இதில் அப்படி தொடர்ந்து வரும் இதில் வரும்பொழுது அடுத்து இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அப்படிங்கிறது அடையுது நிறைய நூல் கற்றுக்கிறோம் நிறைய பேர்த்துக்கிட்ட பார்க்குறோம் பேசுகிறோம் நிறைய சொற்பொழிவுகள் கேட்குறோம் குருமார்களை சந்திக்கிறோம் அப்போ இதனோடு வரக்கூடிய மாறுதல் அப்போ இறைனா யார் அப்போ இறைனா கோயிலுக்கு தான் போகணுமான நூட்களோ இல்லை முதிர்ந்த ஞானியர்களோ அப்படி தேவையில்லைன்னு சொல்கிறாங்களே இறை உனக்குள்ளே இருக்குது எல்லாமே இறைன்னு சொல்கிறாங்களே அப்போ அது என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறோம் நம்மளுடைய அறிவினுடைய முதிர்ச்சி நடக்க ஆரம்பிக்குது இந்த இடத்துக்கு வரும்பொழுது பின்னாடி தேவைப்படக்கூடிய அந்த தியானத்திற்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு உடல் வலிமை அப்படிங்கிறது அந்த உடலினுடைய இருக்கக்கூடிய ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் என்னது ஆசனம் இதுதான் யோகாசனம் இந்த யோகா ஆசனங்கள் செய்யும் பொழுது சரிங்களா போஸ்டர்ஸ் யோகா ஆசனங்கள் செய்யும் பொழுது உடல் வந்து நல்ல திடமான ஒரு மனோ ஒரு தன்மையில் அது இருக்கும் இப்போ நிறைய பேர் பத்து நிமிஷம் உட்காந்தாலே கால் விரித்து போயிடுதுங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் தாங்க அவளுக்கு இடுப்பு வலிக்குதுங்க கஷ்டமாக இருக்குதுங்க ஒரே தூக்கமாக வருதுங்க ஏன் பிளட் ஃப்ளோ சரியில்லை அப்போது அதற்குண்டான அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஆசனங்கள் செய்து பழகலை பழகாத ஒரு காரணத்தினால உடல் வந்து அதற்குண்டான அந்த வளைவு தன்மை உடலில் இல்லை முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டி பாட்டிக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப பர்டிகுலராக பெண்கள் காலையில் எந்திரிச்சோன்னா ஐயருக்கு வீட்டில் நிறையா அதை பார்க்கலாம் ஒரு சில நேரங்களில் இன்றைக்கும் கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கள் அமைச்சியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அம்மாவோட அம்மா காலையில் எந்திரிச்சோன்னா பெண்கள் வந்து இந்த ஒரு குனிஞ்சு நிமிந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணின பிறகு தான் அவங்க போய் காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு சாமி வழக்கு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் அடுப்பு தைக்கு போவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமானதாக சொல்லப்பட்டது ஏன் இது ஆசனம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இது நாமும் பண்ணணும் அப்போ இது நம்மளுடைய வாழ்வியலோடு இருந்தது இன்றைக்கி தொலைச்சிட்டோம் ஜிம்முக்கு போனீங்கன்னா உடல் இறுகிக்கும் இறுகிச்சு அப்படின்னு சொன்னால் அதனால் பயன் இல்லை உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆசனம் அப்படிங்கிறது வந்து அந்த பிளட் ஃப்ளோ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகளை வந்து முழுமையாக வெளியேற்றுவதற்கு இந்த ஆசனங்கள் அப்படிங்கிறது பயன்படும் இறைவனை வந்து பார்க்குறோம் நிறைய படிக்கிறோம் அறிவு முதிர்ச்சி அடையுது கூடவே ஆசனங்கள் செய்யும்போது ஏன்னா உடல் வலு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது உடல் வலு இருக்கும்போது மன வலு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் மனதை சொன்னதை இந்த உடல்னால் செய்ய முடியும் அப்போ அது வந்து நமக்கு அவசியப்படுது அதனால் மூன்றாவது நிலையில் ஆசனம் அப்படிங்கிறத வச்சாங்க அதுக்கு அடுத்தது ஆசனம் கூடிடுச்சு இப்போ நமக்கு இன்னும் கூட முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சு ஓகே ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கான் இவன் நல்லா வந்திருக்கான் ஒரு இடத்துல அப்போ இவனுக்கு இன்னொரு படிநிலையை கொடுப்போம் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் இந்த ஆசன பயிற்சியின் மூலமாகவும் நம்மளுடைய நல்ல ஒழுக்கத்தினாலும் நடத்தையினாலும் உணவு பழக்கத்தினாலும் இது எல்லாத்துனாலையுமே சரிங்களா ஏன்னா கொல்லாமே அப்படிங்கிறது ஒன்று வரும் பிற உயிரை துன்புறுத்தாது இருத்தல் ஸோ மாமிசாங்க அவுட்டு சரிங்களா அப்போது ஒழுக்க நெறியோடு மனதாலும் உடலாலும் ஒழுக்க நெறியோடு இருக்கும்பொழுது உடலில் கழிவுகள் அப்படிங்கிறது சேர்ந்துருக்காது மூட்டுக்கு மூட்டுக்கு வலிக்குதுங்க தலை வலிக்குதுங்க ஒரே தூக்கமாக வருதுங்க கழிவுகள் இருக்காது உடம்புல அவன் அப்படி திடகாத்திரமாக இருப்பான் சரிங்க பித்தா இருப்பான் அவன திடஹாத்திரமாக இருப்பான் இப்போ மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது ஜூனாயிரம் அவனுக்கு ஒரே தடவையில் நானும் மூச்சு பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு மாற்றம் மாட்டேங்குது மூச்சு பயிற்சி செஞ்சாலே சளி வருதுங்க மூச்சு பயிற்சி செஞ்சாலே நமக்கு வயிறு கட்டி பொறுமிக்கிதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ஏன் ஏன்னா அந்த பிராணவாயுங்கிறது உடலுக்குள்ளே போகும்போது கழிவுகள் இருக்கிறனால அது அங்கங்கே பிளாக் ஆகிக்குது ஒரே இங்கேருந்து அங்க அங்கங்கே பிடிச்சிக்குதுங்க இதெல்லாம் ஏன் பிரச்சனை ஆசன பயிற்சி பண்ணலை கண்டதை திங்கிறோம் மனசு சரியில்லை டென்ஷனாக வரும் ப்ளட் ப்ரஷரியே இருது இப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா பயிற்சி சரியாக வேலை செய்யாது உன்னதமான ஒரு கலை ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது என்ன இருக்கக்கூடிய மூனை விட்டுட்டோம் முழுசா அப்போ இதில் ஒழுக்க நெறியோடு போது அவனுக்கு அந்த பிராணாயாமம்னு சொல்லும் பொழுது அந்த மூச்சு பயிற்சியை அவன் பொறுமையாக செய்யும் பொழுது என்ன ஆகுது அவனுக்குள்ள அபரிமிதமான மாறுதல்கள் தான் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ மூச்சு தான் எல்லாமே அதனால தான் வாசி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா அப்போ அந்த மூச்சை பிடிச்சி நிறுத்தி அதற்குண்டான பயிற்சிகளின் மூலமாக உடல் இன்னும் வலுப்பெறும் மூச்சை கட்டுப்ப மூச்சு மனசும் ஒன்று பின்னி பணஞ்சது ரெட்டப்பா மாதிரி ஒன்றா மனசு அடக்குனா மூச்சு அடங்கிடும் இல்லை மூச்சு அடங்கினா மனசு அடங்கிடும் இந்த பிராணாயாமத்தில் அப்படியே ஒழுக்கு நிறுவியோடு அப்படி உட்காரும் பொழுது மனமும் உடலும் ஒரு நிலைப்பாடோடு அமைதியாக அப்படி இருக்கும் இங்கே கைகால் நோகாது ஏன் ஆசன பயிற்சி சரியாக பண்ணிட்டோம் ஸோ அதனால் இங்கே எத்தனை நேரம் உட்கார்ந்தாலும் கைகால் நோகாது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நோகும் பட் பயிற்சி அது சரியாக போகும்னு பாருங்களேன் இது பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய நான்காவது நிலை ஐந்தாவது நிலைக்கு பேர் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னதான் பிராணாயாமம் உட்கார்ந்து செஞ்சாலும் பிரத்யாகாரமும் ஒரு இடத்துல அமர்ந்து ஆசனமிட்டு நம்ம செய்யத்தான் செய்வோம் ஆனால் இந்த பிரத்யாகாரம் அப்படிங்கிறது ஆசனமிட்டு அமர்ந்து ஒரு நிலைப்பாடோடு இருக்கும்பொழுது தான் செய்கிறதான்னு கேட்டால் கிடையாது நம்ம சராசரி செயல்கள் இந்த உலக வாழ்வோடு பொழுது செய்யக்கூடிய செயல்களோடவும் இந்த பிரத்தியாகாரம் பயிற்சி பண்ணுவோம் ஈமம் சரியாக நடந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஈயமம் சரியாக நடந்துருச்சுன்னா இந்த பிரத்தியாகாரம் உங்களுக்கு தொந்தரவே இல்லை ஏன் புலன்களின் வழி மனதை செலுத்தி இந்த உலக இன்பத்தோடு கூடி நிற்காமல் வெளி உலகத்திற்கு மனம் செல்லாது மனதை ஒரு நிலைப்பாடோடு நிறுத்தக்கூடிய அந்த ஒரு திறத்திற்கு பேர் பிரத்யாகாரம் ஆ இதை பார்த்தா இப்படியே தாண்டி வரும் டப்பனே இப்படி உரசிட்டு போனால் கிற்கு கிற்குடு இருக்கும் இது எங்கே போய் மனசு இதாகிடுச்சு இல்லையா ஒரு அப்படி பென்ஸு கார்ன்னு போச்சு நான் ஒரு கோடி ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி போய் பிரத்யாகாரம் வேலை செய்யும் இல்லை இதுபோல் அவரவர் கேற்றார் போல் அவரவர் மனம் வந்து வெளியே வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா இல்லை ஒவ்வொருத்தருக்கு சித்துக்கள் தேவைப்படும் அப்படின்னா கையிலேருந்து ஏதோ ஒன்று வந்துடும் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் இருக்குமில்லையா இப்போ பிரத்யாகாரம் இதுபோல் மனதும் வந்து வெளியே செல்லாமல் புலன் அசைவுனால புலனுடைய அந்த ஒரு இச்சைகளுக்கு பயப்படாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி நிற்கக்கூடிய அந்த ஒரு திறத்தை வளர்த்தி கொள்வதற்கு பேர் பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரத்யாகாரத்தில் முற்றிய ஒரு நிலை போகும் பொழுது தாரணை அப்படின்னு இது இந்த இடத்துல தான் பெசாம உட்காறோம் இப்போவும் கூட சராசரி உலக வாழ்வு சென்று உலக வாழ்வில் இருக்கும் பொழுதும் இந்த தாரணை அப்படிங்கும் பொழுது மனமும் அடங்கி இருக்கும் மூச்சையும் அடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் கொண்டிருக்க மாட்டோம் முன்னிருந்ததுக்கு இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு முன்னேறி ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நின்னு இருப்போம் மூச்சை வந்து இவ்வளோ நேரம் நான் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சேன்னா அது அளவுக்கு உங்களால் நிறுத்தக்கூடிய அந்த ஒரு திறம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் அப்படியே உட்கார முடியுது எந்திரிச்சுக்கோன்னு பாருங்களேன் பட் அந்த கால அளவுங்கிறது நீளம் தன்னை மறந்து அந்த ஒரு நிலைக்கு அப்படியே இருக்க முடியும் நம்மளால் சுற்றி எது காதில் விழுந்தாலுமே அதன் மீது மனம் செல்லாமல் பொருட்படுத்தாமல் நம்மளால் அமைதியாக வந்து அப்படியே உட்கார முடியும் ஸோ மனமும் உடலும் அடங்கி அந்த ஒரு நிலை ஆனால் சுற்றி இருக்கிறது காதில் கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது நல்லா மூக்கு முன்னாடி கொண்டு வந்து லட்ட நீட்டினா ஆஹா லட்டியா அப்படின்னு மோப்பு முடிச்சாலும் தெரியும் இருந்தாலும் ஆஹா லட்டுன்னு சொல்கிற அந்த எண்ணம் கூட வராது அப்படி பேசாமல் இருப்போம் இந்த நிலை நிலைத்து நிற்கும் கால் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நிலை நிலைத்து நிற்கும் கால் அது தியானமாக தானாகவே மாறும் இது அந்த இடத்திற்கு போகும்பொழுது செவியினால் புலன் உணர்வுங்கிறது நின்று போயிடும் இவ்வளோதான் சரிங்களா செவி கேட்காது மூக்கு நுகராது வாய் பேசாது கண் பார்க்காது உடல் உணர உடல் உணராது அது பாட்டுக்கிறதுக்கு அப்படியே இருப்போம் மூச்சும் ஓடாது பெசாமல் இருப்பாங்க இதுதான் ப்ராப்பர் தியானம் ஏழாவது படையினது தான் ப்ராப்பர் தியானம் அங்கே சுற்றி அணுகுண்டே போட்டாலும் உங்களுக்கு எதுவுமே கேட்காது அப்படியே இருப்பாங்க பெசாமல் இருப்பாங்க அசையவே இருக்காது ஒரு இந்த இமேஜ் ஏதோ ஒன்று வீடியோ ஒன்று ஒருத்தர் இமாலயாஸில் பனிஷமாக அட்டி இருக்கோம் அவர் மேலெல்லாம் பனி மூடி இருக்கும் ஆனால் மனுஷன் இந்த மாதிரி இப்போ ஒரு ஷர்ட் போட்ட மாதிரி போட்டு இப்படி உட்காந்துட்டு உட்காந்துருப்பார் தாடி வெஸ்ட்டு எப்படி அவர்களால் இருக்க முடியுது தன்னிலை மறந்து அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்குது இது தாங்க ப்ராப்பர் தியானம் இதுதான் ப்ராப்பர் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இந்த தியானமானது முழுமையாக நிலச்சி போச்சு இந்த இருந்து கூட நம்மளால எந்திரிச்சிடுவோம் சில மணி நேரமோ சில நாட்கள் கழித்தோ நம்ம எந்திரிச்சிடுவோம் இந்த தியானம் கைகூடும் பொழுது இறைநிலை அதுக்கப்புறம் உள்ள நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கும் நம்ம அவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக போய் தொந்தரவு பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா யாருமே ஏமத்தையே தாண்ட மாட்டாங்க தியானத்துக்கு போய் குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த தியானம் வந்து முழுக்க போய் அந்த இறைநிலை அப்படிங்கிறது என்னன்னு தெரிந்து உணரக்கூடிய அந்த ஒரு தன்மைகள்லாம் அதில் நடக்கும் சரிங்களா துரிய நிலை அப்படிங்கிறது கொண்டு போகும் இந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டு போகும் இதை கொண்டு போகும்பொழுது பொழுது நம்ம வந்து என்ன ஆகும் அப்படியே இறைத்தன்மையை முழுக்க உணர்ந்திருப்போம் அது உணர்ந்ததற்கு பிறகு கண் முழிச்சு இங்கெல்லாம் இப்போ போதை சுற்றி பார்ப்போம் இன்னும் நம்ம படித்தது தெரிஞ்சதெல்லாம் நாலு பேர்த்துக்கு சொல்லுவோம் அது அங்கிருந்து தான் எல்லாம் நோட்கள் எழுதுறது பெரியவர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் எழுதி முடித்து சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு போதியா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துடுச்சு வந்த உடனேயே இந்த பூத உடல் இதற்கு மேல் தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு முடிவிற்கு வந்த உடனேயே தன் விருப்பத்திற்கு ஏற்றார் போலவே இந்த பூத உடலை விட்டு ஒருத்தர் கடக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுவே வந்து சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா விதேக முக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவர்கள் தான் தன் விருப்பத்தின்பால் இந்த உடலை விட்டு இந்த உயிரை போதும் அப்படின்னு சொல்லி கிளம்புறது அவர்கள் மறுவரப்பு எடுத்து வருவது கிடையாது இருந்தும் அது அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து நல்லா புரிஞ்சுக்கணும் அது அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் வரவேண்டான்னு நினச்சா அவங்க வரவே மாட்டாங்க ஆவாம் மனுஷன் சரி வருவான் கொஞ்ச நாள் கழித்து வருவோம் காலம் கால சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும்போது இப்போ நம்ம கல்கீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இல்லையா இப்போ கிருஷ்ணர் யார் அருள் தானே அண்ட சராசரத்தையும் ஆழ்வு ஒன்று இல்லை சொல்கிறோம் அவர் திருப்பி வர்றேன்னா அப்போ என்ன அவங்க மனுஷனை காப்பாற்றுன்னா திருப்பி வருவாங்க ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் நம்மீது கொண்ட ஒரு அக்கறையினாலும் பரிவினாலும் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு திருவருள் கருணை கூடவே அவர்கள் ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அவர்களுக்கு வாய்க்க பெற்றாலும் கூட மீது கொண்ட கருணையின்பால் மறுபடியும் இந்த பூ பூ பூலோகத்திற்கு பூத உடல் எடுத்தவர்கள் வர்றாங்க இதை காட்டிலும் தாயுள்ளம் வேற எங்கேயுமே கிடையாதுங்க உண்மையை இதை காட்டிலும் தாயுள்ளம் வேற எதுவுமே கிடையாது அப்படி வருபவரை நெறி தவறாது நிறுத்தி அவர்களை வாழ்வில் வந்து என்னதான் இங்கே வரும்போது அவர்களுக்கு மறந்துடும் ஞாபகப்படுத்தி அவர்களை நெறியின் வாழ் கொண்டு போகுது வருங்க இறைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திருவருள் கருணை அது அதை அதை அந்த தாயுள்ளத்தை உங்களால் எங்கேயுமே வந்து கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது அதனால தான் மாணிக்கவாசி பெருமானேன்னு சொன்னார் தாயிற்சிறந்த தயாவான தத்துவனேன்னு பாடினார் சரிங்களா அப்போது இந்த ஒரு நிலை வாய்ப்பதற்கு சமாதி அப்படின்னு பேர் இங்கு தான் அட்டாங்க யோகம்ங்கிறது இன்றைக்கி நீங்கள் போய் சமாதி நிலை தோ தீச்சை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்திங்கன்னா சமாதி நிலை அடைஞ்சிருவீங்களா இயம இந்த ஆண்டு நீங்களான்னு உங்களுக்கு தெரியுமா காலங்காத்தால் வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது இயமத்தை உங்களால் கடைபிடிக்க முடிகிறதான்னு பாருங்கள் கண் முழிச்சதுலேருந்து கண் மூடுற வரைக்கும் இயமம் இயமம் மொதல் இயமம் எந்த அளவுக்கு உங்களால் கடைபிடிக்க முடிஞ்சதுன்னு பாருங்கள் இவ்வளோதான் சமாதியெல்லாம் விட்டுருவோம் வருட்டோம் நீங்கள் ஆயிரம் தேச்சை வேணாலும் வாங்கிட்டு போங்க சமாதியெல்லாம் விட்டுருவோம் இயமத்தை எந்த அளவு கடைபிடிக்கிறீர்கள்னு பாருங்கள் நீங்கள் அங்கே ஜெயிக்கிறீங்களான்னு முதல்ல பாருங்கள் அப்போது இது வாழ்வனோடு இருக்கக்கூடிய ஒரு மாறுதல் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது நீ எந்த இடத்துல இருக்கே ஒன்றாவதா இந்த ரெண்டா படிக்கிறியா மூணா படிக்கிறியான்லாம் பேச முடியாது சரிங்களா இது வாழ்வனுடைய ஒரு படிநிலை சராசரி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இது இது நமக்கு உள்ள நமக்கு மா ஏற்படக்கூடிய மாறுதல் இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சுன்னு நீங்கள் நினைச்சாலும் அது உங்களை பொறுத்த வரைக்கும் சரி இல்லை இல்லைப்பா நான் இங்கே தான் இருக்கேன்னு நீங்கள் நினச்சாலும் அதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் சரி எதற்குமே நம்மளால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா இது அவரவருடைய மனப்பக்குவத்திற்கு புரிந்ததார் போல இருக்கக்கூடியது பெரியவர்கள் வகுத்து வச்சுட்டாங்க இந்த வழியாக பின்பற்றி போனேன்னா உனக்கு நன்மை நடக்கும் இலகுவாக முக்தி பேர் அப்படிங்கிறத பெற்றலாம் திருவருளோடு போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இது தாங்க அட்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இதை நீங்கள் சரியாக பின்பற்றுனீங்க அப்படின்னு சொன்னாலே இப்பிறப்புலேயே நீங்கள் முக்தி பேச்சுக்கு போயிடலாம் பிறவானிலை அப்படிங்கிறது அது அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்து நடக்கக்கூடியது வேறு ஒன்றும் இல்லை இது கால அளவெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது அவரவருடைய வைராக்கியத்தை பொறுத்தது சிலபஸ் கொடுத்தாச்சு அது எவ்வளோ வேகமாக படித்து முடித்து அந்த பரிச்சையிலேயே நான் வந்து கிளியர் கிளியர் பண்ணுறேன் பெஸ்ட் மார்க் வாங்குறேங்கிறது எதை பொறுத்தது அவரவருடைய திறத்தை பொறுத்தது அவ்வளோதான் ஸோ இருக்கிறதெல்லாம் இருக்குது எப்படி நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கிறீங்கிறது உங்களுடைய தரத்தை பொறுத்து அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கல பட் இவ்வளோ தூரம் பொறுமையாக நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய பையனுக்காகத்தானே யா ஸோ இதுதான் உண்டான செய்தி நாளைக்கு லீவு ஸோ திங்கள் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள் கீழே வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ யா திங்கள் சந்திப்போம் அதுவரையும் திறந்து நினைந்த நான் உங்களுக்கு திறந்து நான் நன்றி கட்சி வேர் கட்சி வேர் கட்சி வேர்